இந்திய கடற்படையில் இணையவிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவுடன் தொடர்பை ஏற்படுத்தும் பாகிஸ்தான் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட இந்திய விமானப்படை வீரர்கள் இந்தியாவில் வடிவமைக்கப்படும் ஐவகை தொலைபேசி இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ஆயுதங்கள் மீட்பு இந்த வருட இறுதிக்குள் மோர் முகவோ வாகிர் எனும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணையவிருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்படி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவின் முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனமான மசகன் டாக்ஸ் நிறுவனத்தினால் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த கப்பல்கள் இந்திய கடற்படையில் அவசர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்திய கடற்படை இந்திய பெருங்கடற்பரப்பை பாதுகாப்பதில் பல வியூகங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் சுமார் ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியில் ஸ்கர்பியன் மற்றும் கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பல்களை தன்னாட்டுமய முறையில் வடிவ தற்கு தீர்மானிக்கப்பட்டு நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன சீனா பாகிஸ்தானுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள உறவு விரிசல் காரணமாக பாகிஸ்தான் தனது போர் விமானத்தை கிலோமோ என்ற விமான இயந்திரத்திற்கான உதிரி பாகங்களை கொள்வனவு செய்யும் திட்டத்தில் சீனாவை நிராகரித்து ரஷ்யாவை அணுகியுள்ளது என்ற செய்தி வெளியாகியுள்ளது ஜே எஃப் செவன்டீன் எனும் போர் விமானம் சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டது என்பதுடன் அதன் ஆற்றல் மற்றும் செயற்பாட்டு திறன்கள் என்பன செயலிழந்த நிலையில் காணப்படுவதாகவும் அண்மையில் இந்திய பாகிஸ்தான் இல்லையில் மேற்படி போர் விமானத்தை செலுத்திய போது மயிரளையில் இந்தியாவின் குறிவைப்பில் இருந்து தப்பியது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் மேற்படி போர் விமானத்தின் இயந்திரத்தை மாற்றியமைப்பதற்கு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை முடிவு செய்திருப்பதாகவும் இந்த நிலையில் இயந்திர மாற்றுத் திட்டத்தில் பாகிஸ்தான் சீனாவிடம் எந்த ஆலோசனைகளையும் பெறாது நேரடியாக ரஷ்யாவை அணுகியுள்ளமையானது சீனாவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இயந்திர உதிரி பாகங்களின் கொள்வனவில் டொலர் பரிமாற்றம் ரஷ்யாவினால் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவை அணுக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா ரஷ்யாவுடன் சில நாட்களுக்கு முன்னர் ஏற்படுத்தி கொண்ட மாற்று வழி பண பரிமாற்ற முறையினை பாகிஸ்தானும் கையாள வேண்டிய சூழல் ஏற்படுமாயின் நிச்சயம் பாகிஸ்தான் இந்தியாவின் உதவியை நாட வேண்டி வரும் என இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்துள்ளன கடந்த மார்ச் மாதத்தில் இந்தியாவின் வடக்கு எல்லைப் இருந்து எதிர்பாராத விதமாக பாகிஸ்தானுக்குள் ஏவப்பட்ட சூப்பர்சோனிக் ஏவுகணை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் இராணுவ பணியில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்துள்ளன மேற்படி சூப்பர்சோனிக் ஏவுகணையினை பாகிஸ்தானின் எந்த அச்சுறுத்தல்களோ அல்லது தாக்குதல்களோ நடைபெறாத இடத்து தேவையில்லாமல் இன்னொரு நாட்டு எல்லைப் பகுதிக்குள் செலுத்தியது பாரதூரமான குற்றம் எனவும் மேற்படி ஏவுகணை இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை தாண்டி சுமார் நூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் தூரம் பாகிஸ்தானுக்குள் பயணித்து வீழ்ந்து வெடித்திருக்கின்றது எனவும் இதனால் எந்த உயிர் மற்றும் உடைமை சேதங்கள் ஏற்படவில்லை என்ற போதிலும் அனுமதியற்ற ஏவுகணை செலுத்தலுக்கான தண்டனையாக பணியிடை நிறுத்தம் இந்திய ராணுவ நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக இந்திய பாது பாதுகாப்பு செய்திகள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது உலகில் முதல்தர தொலைபேசி வகையான ஆப்பிள் நிறுவனத்தின் ஐ வகை தொலைபேசிகளின் பதினான்காவது பரிமாணத்தை அதாவது ஐபோன் ஃபோர்டீன் வடிவமைப்பை இந்தியாவில் சென்னையில் உள்ள ஃபோக்ஸ்கோன் தொலைபேசி ஆலையுடன் இணைந்து மேற்கொள்ளவுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஐ தொலைபேசிகள் இதுவரை காலமும் தனது உற்பத்திகளை சீனாவிலேயே வடிவமைத்து வந்த நிலையில் முதல் தடவையாக இந்தியாவிற்கு தனது வடிவமைப்பு பணிகளை மாற்றியுள்ளதாகவும் இதற்கு பிரதான காரணம் உற்பத்தி ரகசியம் பேணப்படுவது எனவும் அப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான பஞ்சாப் பகுதியில் அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய பாதுகாப்பு படையினரால் மூன்று ஏகே சீரிஸ் துப்பாக்கிகள் ஆறு மெகசின்கள் இரண்டு எம் த்ரீ சப் மெஷின் துப்பாக்கிகள் நான்கு மெகசின்கள் இரண்டு கை மற்றும் இரண்டு மெகசின்கள் ஆகியவை மீட்கப்பட்டுள்ளதாகவும் இவை பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருந்து தாக்குதல் திட்டத்திற்காக இந்தியாவிற்குள் கடத்தி வரப்பட்டிருக்கக்கூடும் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க